வணக்கங்க, நான் கோமதி பேசுகிறேன். நியூரோ தெரபி அக்குபஞ்சர் டாக்டராக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம அன்றாடமாக யூஸ் பண்ணுற சோப்பு, ஃபேஸ் க்ரீமு, மற்றலாம் என்னென்ன கெமிக்கல் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதனால் நம்ம உடம்புக்கு என்ன பாதிப்பு வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ சோப்பில் வந்துட்டு என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டை ஆக்சன், டை க்ளோசன், சோடியம் லாரல் சல்ஃபேட், ஃபார்மல்டிஹைட், ப்ராக்சன், இது போன்ற கெமிக்கல் எல்லாம் இருக்குதுங்க. இதனால் நம்ம உடம்புக்கு வர பாதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேர்வை துவாரமெல்லாம் அடைக்கப்பட்டு ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வருதுங்க. இதனால் நம்ம சூரிய ஒளியால் நம்ம உடம்புல ஒரு வித எண்ணெய்ப்பசை இருக்குங்க. அந்த எண்ணெய்ப்பசை முழுவதுமாக கழுவப்பட்டு நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து வறட்சி ஏற்படுறதுனால ஸ்கின் சம்மந்தமான நோய்கள்லாம் வருது. அப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம எப்படி குளியல் பொடியெல்லாம் செய்யலாம், இதை பற்றி நம்ம இப்போ பேச தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து பச்சைப்பயிறு வந்துட்டு ஒரு கிலோ எடுத்துட்டிங்கன்னா, வெந்தயம் வந்துட்டு ஒரு 200 கிராம் எடுத்துக்கணுங்க. இப்போ ஆவாரம்பூ இதெல்லாமே, ஆவாரம்பூ ஒரு 100 கிராமு, மகிழம்பூ இதெல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம். கூட சேர்த்து குளியல் பொடி செஞ்சு நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணலாங்க. கூட வந்து ஸ்கின் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்தால், நம்ம லேடிஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மஞ்சள் கூட நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தலைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி சீவக்காய் தூள் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து சீவக்காய் வந்துட்டு நம்ம 1 கிலோ எடுத்துட்டு கூட கொஞ்சம் வசம்பு, கொஞ்சம் செம்பருத்தி இலை, ஊசி இலை, பூந்தி கொட்டை இதெல்லாமே அரைச்சி வச்சுட்டு நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாங்க. இப்போ லிப்ஸ்டிக்கில் வந்து நம்ம என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். லேட் அசிடேட், குரோமியம், டைம்ரோசோல், பிஹெச்ஏ, பிஹெச்டிங்கிற கெமிக்கல் இருக்குங்க. பிஹெச்ஏங்கிறது வந்து பியூட்டிலேட் ஹைட்ராக்சினி டோனோல், பிஹெச்டிங்கிறது வந்துட்டு பியூட்டிலேட் ஹைட்ராக்சினி டோனோல், இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாம் இருக்குங்க. இதில் வந்து நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, உதட்டில் வந்து புண்ணு, வறட்சி, அப்புறம் முகத்தில் புற்றுநோய் வர்றது. இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக அதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால சைடில் வந்துட்டு, இப்போ நம்ம இதுக்கு பதிலாக இயற்கையாக நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணலான்னா, நம்ம வந்து வெண்ணெய், நெய் இந்த மாதிரி தடவும் போது உதட்டில் நல்ல நிறம் கிடைக்கும். அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, மாதுளம்பழ ஜூஸு, பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாமே உதட்டுக்கு தடவிட்டு வரலாம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் எப்படி இயற்கையாக லிப்ஸ்டிக் தயாரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ஜூஸு, தேங்காய் எண்ணெய், காட்டன் கிளாத்து, கை க்ளவுஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கை க்ளவுஸ் வந்து கைக்கு போட்டுட்டு பீட்ரூட்டை நல்லா துருவிட்டு காட்டன் கிளாத்தில் புளிஞ்சிங்கன்னா, தண்ணி விடாமல் அதை புளிஞ்சிங்கன்னா அந்த வெறும் ஜூஸ் கிடைக்கும். அதில் தேங்காய் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பாட்டிலில் போட்டுட்டு அதை வந்து காற்று பூதாமல் நல்லா டைட்டாக மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா லிப்ஸ்டிக் கிடைக்கும். உங்களுக்கு வேறு வேறு கலர்ஸில் வேணும்னா என்ன பண்ணலான்னா, கேரட்டு, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி பழங்கள்லேருந்து நீங்கள் ஜூஸ் எடுத்து இதே மாதிரி நீங்கள் வீட்டில் லிப்ஸ்டிக் தயாரிக்கலாம். அப்புறம் இப்போ வந்து உதட்டில் வந்துட்டு வெள்ளையாக ஓரமாக புண்ணெல்லாம் வருது, அது வந்து நம்ம வந்து விட்டமின் குறைவால் வருது, விட்டமின் பி குறைவால். அதுக்கு வந்து நீங்கள் பசலக்கீரை, ப்ராக்கோலி, பச்சை நிற காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது சரியாகும். இப்போ வேறு பழங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா, தக்காளி, வாழைப்பழம், தர்பூசணி பழம் இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சளில் பார்த்திங்கன்னா என்னென்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குறுக்குமினாய்ட்ஸ், குறுக்குமீன், டைம்ரோன், ஃபோர்னியோல் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் மஞ்சள் இருக்குங்க. இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் கருப்பு, கழுத்தில் கருப்பு இந்த மாதிரிலாம் வருதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மஞ்சள் வச்சு தான் குங்குமம் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அப்போ நம்ம முடிஞ்சளவு நம்ம வீட்டில் இடித்து அந்த மஞ்சளை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ குங்குமம் எப்படி நம்ம தயாரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே இப்போ நம்ம வெளியில் வாங்குற குங்குமம் நம்ம வைக்கிறதுனால நெத்திலெலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தழும்பு, புண்ணு அந்த மாதிரியெல்லாம் ஏற்படுது. இப்போ அதுக்கு வந்து நம்ம கடுக்காயை வந்து சந்தனக்கல்லில் உரசி போட்டோம்னா சரியாகும். இப்போ இந்த மாதிரி புண்ணெல்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கணும், ஒவ்வாமையெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா, நம்ம வீட்லேயே நம்ம சொந்தமாக குங்குமம் எப்படி தயாரிக்கலான்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ குங்குமம் வந்துட்டு நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, மஜந்தா கல்லும் மஞ்சளும் இருந்தால் மட்டுமே நம்ம செஞ்சிடலாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா, கல் உரல் எடுத்துக்கணும். அதில் வந்துட்டு நம்ம மஞ்சள் கட்டைகளை வாங்கி நல்லா போட்டு, விரலி மஞ்சள் இல்லாட்டி கட்டை மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கும் வெளியில், அதை வாங்கி நல்லா இடிச்சிட்டு அது கூட வந்து மஜந்தா கல்லையும் சேர்த்து நீங்கள் நல்லா இடிக்கணும். நல்லா இடிச்சிங்கன்னா நல்லா ஒரு காவி நிறமாக வரும். அந்த காவி நிறம் உங்களுக்கு வந்து கம்மியாக கிடச்சிதுன்னா, நீங்கள் மஜந்தாக்கல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு இடிக்கும் போது நல்ல நிறம் வரும். அதை நல்லா சலிச்சுட்டு நீங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி பெசறீங்கன்னா, அது வந்து நல்லா குங்கும நிறம் கொடுக்கும். அன்றைக்கி செஞ்ச அன்னைக்கு விட அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் கூடி இருக்கும். அப்புறம் குங்குமம் தயாரிக்கிறதுலையே பார்த்திங்கன்னா இன்னொரு முறையும் இருக்குது. நம்ம வந்து இந்த
மஞ்சள் கட்டையோட லெமன் ஜூஸு நல்லா மஞ்சள் கட்டையை நல்லா இடிச்சுட்டு, இல்லாட்டி மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுக்கணும், இடித்து நல்லா சளிச்சு வச்சுட்டு அது கூட நீங்கள் வந்துட்டு லெமன் ஜூஸை நல்லா புழிஞ்சு நல்லா பெசரி வச்சிங்கன்னா அது இப்போ ஒருத்தவங்களுக்கு லைட் கலர் வந்துட்டு குங்குமம் பிடிக்காது, இது நல்லா டார்க்காக வரும் லெமன் ஜூஸ் புளியறதுனால. அதுக்கப்புறமா நம்ம இது கூட நல்லெண்ணெய் பிசறி வச்சுனாலும் சுத்தமான குங்குமம் உங்களுக்கு கிடைக்கும். கண்மையில் வந்துட்டு என்னென்ன கெமிக்கல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து கண்மை வந்து பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, மஸ்காரா, ஐலைனர், இந்த மாதிரி கண் அலங்காரம் பண்ணுறதுக்குன்னே நிறைய பொருள்கள் வெளியே விற்கிது. ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கண்ணில் வந்து சுருக்கம், கண் சில பேருக்கு மங்கலாகிறது, கண் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரசாயனமாக இருக்குது. அப்போ நம்ம போடுற உள்ள நம்ம இந்த மாதிரி மேக்கப் பொருளையும் நம்ம நிறைய எவ்வளோ கெமிக்கல்ஸ் சேருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வரவங்கள காலேஜ் பொண்ணுங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதில்ல. அப்போ நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக நம்ம கண்மை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா, ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற கெமிக்கல் வந்துட்டு நீங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. கார்பன் பிளாக், கார்பன் ஹோல், பிஸ்மித், ஆக்சிக்ளோரைடு, இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்மையில் இருக்குது. இதனால் கண் சம்மந்தப்பட்ட நோய்களெல்லாம் வருது. இப்போ நம்ம இயற்கையில் வந்துட்டு கண்மை வந்துட்டு எப்படி தயாரிக்கலான்னு நான் சொல்ல போகிறேன். கரிசலாங்கண்ணி ஜூஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நாலாக கிழிச்சிட்டு அதில் நனைச்சிக்கணும். அதில் நனைச்சி நல்லா நீங்கள் வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாலஞ்சு டைம் அந்த ஜூஸில் நனைச்சி அதை காய போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தாமிர தகட்டில் வந்துட்டு நம்ம வந்து சந்தனத்தை பூசி அதையும் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். காய வச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அடுப்பில் வந்துட்டு அகல் விளக்கு, ரெண்டு அகல் விளக்கு எடுத்துகிட்டு அடுப்பில் என்ன பண்ணணும்னா அந்த அகல் விளக்கை வச்சு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். விளக்கெண்ணெயில் முக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினீங்க. தீபம் ஏற்றி அந்த தாமிர தகுட்டு ஏற்கனவே சந்தன பூசி நம்ம வெயிலில் காய வச்ச தாமிர தகுட்டு எடுத்து மேலே வச்சோம்னா அந்த ஜுவாலை வந்துட்டு அந்த சந்தன தகுட்டில் படியும். அதை எடுத்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வச்சு விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி குழச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல கண்மை கிடைக்கும். அதுதான் உயர்ந்த வகை கண்மைன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா சாதாரணமாகவும் இந்த கரிசலாங்கண்ணி மை தயாரிக்கலாம். நீங்கள் இந்த கரிசலாங்கண்ணி மை இதே மாதிரி காட்டன் கிளாத்தை வந்துட்டு நீங்கள் கரிசலாங்கண்ணி சாரில் நல்லா நனைச்சி காய வச்சு எடுத்து வச்சுட்டு நீங்கள் பசு நெய்யில் நல்லா தீபம் எரிய வச்சு விளக்கெண்ணெயில் முக்கிட்டு அது பசு நெய்யில் எரிய வச்சு நீங்கள் இதே மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா குழச்சி அந்த கறி படிஞ்சோன்னே வேறு ஒரு அகல் விளக்கில் பிடிச்சி எடுத்து வச்சிங்கனாலும் உங்களுக்கு சாதாரணமாக கரிசலாங்கண்ணி மை கிடைக்கும். இந்த கண்மை யூஸ் பண்ணுறதுனால கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் சரியாகுதுங்க. அடுத்து வந்து ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்னென்ன கெமிக்கல்ஸ் சேருது, இதனால் தலையில் வந்து அரிப்பு, சீக்கிரமாக முடி நரைக்கிறது, ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளம், புழுவெட்டு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருதுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நரைச்சிக்கிறவங்களும் கூட நம்ம செயற்கையாக இந்த நிறைய கெமிக்கல் மிக்ஸ் பண்ண ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால வர பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம இந்த ஹேர் டையில் என்னென்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம், ரிசோர்ஸினால், ஸ்லாக்சன்ஸ், இந்த போன்ற கெமிக்கல் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்க, அலுமினியம் கூட கலக்கிறாங்க. ஹேர்டையில் என்னென்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம், ஸ்லாக்சன், ரிசோர்ஸினால், அம்மோனியா போன்ற கெமிக்கல் இருக்குங்க. இதனால் நிறையா ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளமெல்லாம் தலையில் வருதுங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இயற்கையாக நம்ம வீட்டில் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஹேர்டை தயாரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தேயிலை, மருதாணி பொடி, நெல்லி வற்றல் பொடி மூணுமே சம அளவில் எடுத்துட்டுங்க. நல்லா தண்ணி நீர் விட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த இப்போ நீங்கள் தண்ணி விட்டு கொதிக்க விடும்போதே அது கருமை நிறம் வந்து நல்லா அடர்த்தியாக வரும். அதுக்கப்புறமா நல்லா நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் ப்ரஷ்ஷில் வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்துட்டு நரைச்ச முடி இருக்கோ வெள்ள முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் பகுதி பகுதியாக எடுத்து நீங்கள் போட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து குளிச்சிங்கன்னா சரியாயிரும். நீங்கள் வாரத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமா வீக்லி ஒன்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நரமுடி சரியாகும். அப்புறம் நீங்கள் வேறு சிம்பிளாக நீங்கள் வெறும் மருதாணி மட்டும் போடணும்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா மருதாணி நல்லா மையை அரைச்சிட்டு அது கூட நீங்கள் வந்து செம்பருத்தியில் கூட நீங்கள் சேர்த்தி போடலாம். சிலர் வந்துட்டு முட்டையோட வெள்ளைக்கறி யூஸ் பண்ணுவாங்க, அது பிடிக்காதவங்க அதே போசாக்கு வந்து இந்த செம்பருத்தி இலையில் இருக்குது. நீங்கள் செம்பருத்தி இலை ஊசி இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீவக்காவும் ஊசி இலையும் இதை போட்டுட்டு எண்ணெய் போட்டு குளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சீவக்காவை நீங்கள் எடுத்துட்டு சீவக்காய் தூள் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஊசி இலை இல்லாட்டி செம்பருத்தி இலை அரைச்சி போட்டிங்கன்னா தலைக்கு நல்லா போசாக்கும், நிறமும் நிறையா கொடுக்கும், முடி பார்க்க உங்களுக்கு நல்லா கருமையாகவும் இருக்கும். இப்போ ஃபேஷியல் ப்ளீச்சிங்கெல்லாம் நம்ம ப்ளீச்சிங்கெல்லாம் வீட்லேயே பண்ணிக்கிறோம். இப்போது
ஃபேஷியல் ப்ளீச்சிங் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வீக்லி ஒன்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால முகத்தில் சுருக்கம், சீக்கிரமாகவே அந்த வயதான தன்மையை ஏற்படுத்திடுது. அதில் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வீட்லேயே நம்ம வந்து ஃபேஷியல் ப்ளீச்சிங்கெல்லாம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஃபேஷியல் ப்ளீச்சிங்லலாம் என்னென்ன கெமிக்கல் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து இப்போ ப்ளீச்சு ஃபேஷியல் பண்ணுறதுனால என்னென்ன கெமிக்கல் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோக்யூனோன், மெர்க்குரி, சீராய்ட்ஸ், பாராஃபின், ஃபாத்தலேட்ஸ், படிமேட், இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாம் நம்ம முகத்தில் சேருதுங்க. இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்ம முகத்தில் சுருக்கம், சீக்கிரமாகவே வயதான தன்மை இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுது. ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம போய் அடிக்கடி பண்ணிடுறாங்க இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாம். அப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு சாதாரணமாக நம்ம எப்படி ப்ளீச் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரெண்டு முறை நம்ம பழங்காலத்துலேருந்தே நம்ம பண்ணிட்டு வந்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைக்கீரை சாறு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் கலக்கி போட்டோம்னா முகத்தில் இருக்கிற நம்ம அழுக்கை வந்து உடனே எடுத்து கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாலஞ்சு நாள் குளித்த தயிரை எடுத்துகிட்டு அதில் ஒரு நாலு டீஸ்பூன் தயிர் எடுத்திங்கன்னா, ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடல மாவு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் போட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கலந்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு தயிர் வந்துட்டு அழுக்கு எடுக்கிற தன்மை வந்துட்டு அதில் லாக்டோஜன் இருக்கிறதுனால அழுக்கு எடுக்கும். அதனால உங்களுக்கு அது ஃபேஸில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்க்கு வந்துட்டு வேறு என்ன பழம், ஆப்பிள், மாதுளம்பழம் இந்த மாதிரிலாம் ஃபேஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா, அடிக்கடி போட்டு வந்தீங்கன்னா முகத்தில் பிம்பிள்ஸ், கரும்புள்ளி எதுவுமே இருக்காதுங்க. அது போக நம்ம வந்து பிம்பிள்ஸ் வர காரணமே உடம்புல கழிவு இருந்தால் மட்டும்தான் வரும். அப்போ நம்ம வந்து உடம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டாவே பிம்பிள்ஸ் வராது. அப்போ நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது இப்போ நம்ம எப்படி மசாஜ் பண்ணோம்னா, நம்ம கழுத்திலிருந்து மேல் நோக்கி தாங்க மசாஜ் பண்ணணும். எப்போவுமே நம்ம முகத்தில் வந்துட்டு மேலேருந்து கீழ் நோக்கி பண்ணோம்னா அது வந்துட்டு தவறான முறை. நம்ம எந்த மசாஜ் கொடுக்கும்போதும் கழுத்தில் கீழே இருந்து மேல் நோக்கி மசாஜை வந்து நம்ம முடிக்கணும். அப்போ நம்ம முல்தானி மெட்டி, ரோஸ் வாட்டர் இதெல்லாமே இப்போ நம்ம வெளியில் எங்காவது போகணுன்னா நம்மளுக்கு அந்த நல்ல ஒரு, இப்போ நம்ம வெளியில் போய் பண்ணுற மாதிரியே அந்த ஃபேஸ் வந்துட்டு முகம் நல்லா பொலிவாக இருக்கணும்னா முல்தானி மெட்டி பவுட்ரு உங்களுக்கு வெளியில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அங்கே வாங்கிட்டு நல்லா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அது கூட நீங்கள் பால், பச்சை பால் கலந்துட்டு நீங்கள் அதை போட்டு விட்டுட்டு கழுத்துலேருந்து மேல் நோக்கி நீங்கள் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஞ்சால பான்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியில் கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து தண்ணி வச்சு நீங்கள் கீழே கழுத்துலேருந்து மேல் நோக்கி அதை தொடச்சி எடுக்கணும். போடும்போதும் கீழிருந்து மேல் நோக்கி தான் நீங்கள் மேலே அப்ளை பண்ணணும். அது போட்டதுக்கப்புறமா நம்ம சிரிக்கிறதோ பேசுகிறதோ இருந்துச்சுன்னா முகத்தில் சுருக்கம் அதிகமாகும். ஏன்னா அது நம்ம முகத்தில் இருக்கிற தேவையில்லாத டஸ்ட்டு நீரெல்லாம் எடுக்கும். அந்த டைமில் நம்ம வந்து அதிகமாக சிரிக்கும்போது முக சுருக்கம் ஏற்படும். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது.